அப்படியே ஆயிஷா கோணம் வாங்கிட்டு வந்து கோன் வைக்கிறேன்னு சொன்னீங்க வைக்காம சும்மா நின்றுட்டு இருக்கிறா ரம்ஜானுக்கு கோணம் வைக்க மாட்டியா சீக்கிரம் கோணம் வைடி அம்மா எனக்கு எங்கேம்மா டிசைனாக வைக்க தெரியும் எனக்கு வைக்கவே தெரியாது இப்போ எனக்கு யாராச்சும் வச்சு விட்டாலும் இருக்கு அழகாக இருக்குது யாருமே வச்சு விடவும் ஆள் இல்லை யார் இங்கே நல்லா வைப்பாங்கன்னு தெரியல அவள் வச்சு விட்டாச்சு நான் வச்சுக்கிடுவேன் பிறந்த வேறு வந்துருச்சு பிறந்தா காலையில் நின்றுட்டு நீ வந்து கோணம் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா ரம்ஜான் காலையில் போட வேண்டிய வீடியோமா இது இப்படி லேட்டாக போடுறா ஹே ஆயிஷா அதான் ரெண்டு போட முடியாமல் போயிடுச்சு இல்லை அதனால தான் ரம்ஜான்க்கு எடுத்த வீடியோவை இன்றைக்கி ஃபாத்தி மக்கா போட்டிருக்காங்க சரி வியூவர்ஸ்லாம் புரிஞ்சுப்பாங்க வீடு சரி கோன் நல்லா வைக்கிறதுக்கு மாயாக்காவுக்கு தான் தெரியும் இல்லை நான் போய் மாயாக்காவை கூட்டிகிட்டு வரேன் ஐசா அப்புறம் என்னடி அதான் கோன் மயக்காய் வச்சு விடுவாங்கலாம்ல உக்கிட்ட வச்சிக்க நல்லா தான் வைப்பாங்க ஒரு மருதண்டி வாங்கிட்டு வான்னு சொன்னால் ரெண்டு மருதண்ணி வாங்கிட்டு வரா ஏற்கனவே வீட்டில் ஒரு பழைய மருதந்தி கடந்துச்சு அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கூட தெரியல மொத்தம் மூணு மருதண்ணி இத்தனை கைக்கு மூணு மருதண்டி வேணுமாக்கேன் நானும் வைக்கணும் என் கையிலையும் வைக்காம தான் இருக்கிறேன் காலையிலையும் லேட்டாக வேறு போச்சு வச்ச கொஞ்ச நேரத்தில் சவந்துடும் டிசைனாக யாராச்சும் வச்சு விட்டா நல்லா இருக்கும் சரி உள்ளே வேறே வேலை கடக்கு மாயக்காய் வந்தால் வை ஹே ஆயிஷா கோன் வைக்கலையா இன்னும் நீ இப்போ தான் அஞ்சலி வந்து சொன்னான் சரிவா நான் வச்சு விட்றேன் எனக்கும் அந்தளவுக்கு ரொம்ப டிசைனெல்லாம் வைக்க தெரியாது சும்மா கொஞ்சம் லைட்டாக டிசைன் பண்ணுவேன் அவ்வளோதான் சரிவா உட்காரு சிம்பிள் டிசைன் பண்ணால் போதும் இல்லை உன் குட்டியோண்டு கைக்க நிறைய டிசைன் கூட போட முடியாது போல இருக்கே சும்மா லைட்டாக தான் டிசைன் போட முடியும் போல் சரி நான் அப்படியே லைட்டாக டிசைன் பண்ணி விட்றேன் ஃபஸ்ட்டு மேலே வச்சுடுவோம் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே கயிக்காம உள்ளுக்குள்ளேயும் வச்சிடலாம் அப்படியே அசையாமல் வச்சுக்கோ இல்லைன்னா களைஞ்சு போய்டும் சரியா சிம்பிளான டிசைன் தான் போட்டு விடுறேன் சரியா புள்ளி வச்சுட்டு ரெண்டு சைட்லையும் கோடு போட்டுட்டு அப்புறம் விளல்களுக்கும் வச்சு விட்டாச்சு நல்லா இருக்கா ஐய் மயக்கா சூப்பராக இருக்கும் மயக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மயக்கா சிம்பிளாக சீக்கிரமாக கடக்கடன்னு வச்சுட்டு இல்லை உள்ளே வைக்காமல் இருந்தேன் அஞ்சு நிமிஷம் நல்லா வச்சுட்டு காஞ்சோன்னு கழுவிடணும் கோன் மருதுன்னா சீக்கிரமே காஞ்சிரும் என்ன மாயா அதுக்குள்ளேயுமா வச்சு விட்டுட்டா அப்படி எனக்கும் கொஞ்சம் வச்சு விடுமா எனக்கு என்ன டிசைன்லாம் வேணாம் சும்மா சிம்பிளாக ஏதாவது டிசைன் இருந்தால் வச்சு விடுமாயா நானும் நேற்றுலாம் டைமே இல்லை ஒரே வேலையாக போச்சுன்னு கோனே வைக்க முடியலை சரி நீ அழகாக வச்சும் வச்சு விடு சிம்பிளாக வச்சு விட்டால் போதும் சரியா ரொம்ப டிசைன்லாம் போட வேணாம் சீக்கிரம் சீக்கிரம் வச்சு விடுமா நானும் கொஞ்சம் நேரத்தில் கழுவிடுவேன் எவ்வளோ நேரம் வச்சிக்கிட்டு இருந்து ரொம்ப கண்ணக்கறின்னு கருப்பாக போயிடுது கையில் வைக்க வைக்க இந்த கோன் மர அதனால கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்தாலும் நல்லா ஆரஞ்சு கலரில் செவந்து வந்துடும் ரொம்ப கருப்பாக போனாலும் பார்க்க நல்லா இல்லை பித்த உடம்புனாலும் ரொம்ப கண்ணக்கறின்னு போயிடுது வைச்சாலே கருப்பாகிடுது தெரியுது எனக்குலாம் சரி அப்படியே பின்னாடி வைக்கிறியா பின்னாடியும் கொஞ்சம் டிசைன் வச்சு விடு ரொம்பலாம் நல்லா வைக்க வேணாம் லைட்டு அந்த டிசைன் தான் நானும் எப்பவும் போடுவேன் அதே மாதிரி போட்டு விடு பரவாயில்லையே நல்லா கடை கடை கடன் வைக்கிறியம்மா கோணு நீ நல்லா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குமா கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அப்படியே எடுத்துற வேண்டியதான் மிச்சம் இத்தனை கோணு கணக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஆயிசா குட்டிகிட்ட அப்போவே சொன்னேன் அடியே ரெண்டு கோணு போதுண்டு இவ தான் இன்னொன்னே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரா வீட்லேயும் ஒரு கோணு கணக்கு இவளோட ஏழாது இப்போ இத்தனை கோணே வச்சு என்ன பண்ணுறது அஞ்சலிக்கும் கொஞ்சம் வச்சு விட்ருமா பேசாம நீ சரிங்கக்கா நான் அஞ்சலிக்கும் மிச்சம் இருக்கிற கோணம் கொஞ்சம் வச்சு விட்டுறேன் அஞ்சலி உனக்கும் சூப்பராக வச்சாச்சு சரிம்மா மாயா இப்போ இந்த மிச்சம் இருக்கிற கோணம் என்ன பண்ணுறது ஏதாவது விளாண்டுருங்க ஏதாவது நல்லா இருக்குமான்னு தெரியல திரும்ப அதில் கையில் விட்டாலும் ரொம்ப நல்லா இல்லாமல் போயிருன்னு நினைக்கிறேன் மாயக்கா எங்க வீட்டில் கூட எங்க அம்மா போன தடவை வாங்கின கோணம் அப்படியே கடந்துச்சு இருங்க இருங்க எடுத்துட்டு வரேன் நீங்க ஏதாவது கண்டிப்பா ஐடியா பண்ணிடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அதையும் வச்சு ஏதாவது பண்ணலாம் ஜாலி தான் வச்சு விளையாட போறேன்னு நினைக்கிறேன் சரி விடு பாய்மான்ட்டியே சொல்லிட்டாங்களே இதுதான் பழைய கோன்னுன்ட்டு இந்த கோன்லாம் வச்சு எதாவது மிக்ஸிங் போட்டு விளையாடலாம் சாரதி வேற ரெண்டு கோன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கான் இது வந்துட்டானே இதுவும் பழைய கோணா ஆமாம்மா அக்கா இதுவும் பழைய கோன் தான் வாங்கி ரொம்ப நாளாக ஆகிடுச்சி இதையும் நம்ம விளையாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஹே இங்கே என்ன விளையாடுறீங்க இருங்க நாங்கள் கொஞ்சம் ஸ்லைம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நான் இவ்வளோ நேரம் ஸ்லைமில் தான் விளாண்டுட்டு இருந்தோம் சரி நீங்கள் இங்கே எல்லோரும் இருக்கிறனால இங்கே எடுத்துகிட்டு வந்தோம் எங்ககிட்ட அஞ்சு கலரில் ஸ்லைம் இருக்கு நாங்கள் இதில் ஜாலியாக விளையாடுவோம் பார்த்திங்களா ஐரோசி சூப்பர் கரெக்ட்டான டைம்ல தான் நீ எடுத்துட்டு வந்திருக்கா நான் எதாவது கோன்ல விழலன்னு நினைச்சிட்டேன் நீ கரெக்ட்டா ஸ்லைம் எடுத்துட்டு வந்ததே ஹே செம்ம ஐடியாவா தான் ஆனா இந்த ஸ்லைம் எல்லாமே நல்ல ஸ்லைமா இருக்கு இதల్ని மிக்ஸ் பண்ண வேண்டாம் கோன் மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும்னு தெரியல என்கிட்ட ஒரு ஸ்லைம் இருக்கு மாதிரி ஆயிடுச்சு நான் எடுத்துட்டு மச்சான் பண்றாங்க இதெல்லாம் பண்ணிட்டு விஜய் என்னடா இப்படி சைக்கிளுக்கு முன்னாடி தொங்க ஏய் சைக்கிளில் வேறு இடமே இல்லை எங்கள் மூணு பேருக்கு அதனால தான் நான் மட்டும் முன்னாடி தொங்கிகிட்டே வந்தேன் ஏய் எல்லா பசங்களும் வாங்க நம்ம இதில் ஜாலியாக விளாட்லாம்ப்பா ஏய் கோனு ஸ்லைம்லாம் வச்சிருக்காங்க அப்புறமா சைக்கிள் ஓட்ட போகலாம் கீழே இறங்கி வாங்க ஏய் ஆமாம் நாங்கள்லாம் ஜாலியாக கோனும் ஸ்லைமும் வச்சு விளாட போகிறோம் மிக்ஸ் பண்ண போகிறோம் மாயாக்கா எங்களுக்கு பழைய ஸ்லைம் இருக்குது எடுத்துகிட்டு வர சொல்லி போயிருக்காங்க அவங்க வந்தோடனே நாங்கள் ஜாலியாக விளாடுவோம் நீங்களும் வந்து உட்காருங்க ஐய் மாயாக்கா வந்துட்டாங்க ஏ பசங்களாம் நான் சொன்னேன் இதான் என்கிட்ட இருந்த பழைய லிக்விட் ஸ்லைம் இது ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு இதில் வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் சரியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல இந்த ஸ்லைம் பாருங்களேன் எப்படி கலரே சேஞ்ச் ஆகி போயிருக்குன்னு அப்படியே லிக்விட் மாதிரி ஆகிடுச்சு கையில் தொட்டாலே தொடவே முடியல பிசு பிசுன்னு இருக்குது ஒட்டுது கையில் அதனால நம்ம இதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் கொஞ்சமாக நம்ம போரக்ஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அப்படியே கொஞ்சம் டைட் ஆகிடும் சரியா பாறை போரக்ஸ் வாட்டர் போட்டு கூட அது லிக்விடாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ நம்ம இது கலருமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரியா பார்க்கறதுக்கே லைட்டான கலராக இருக்குது நம்ம டார்க்கு நல்லா பிங்க் கலராக சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ ஸ்லைம் பாருங்கள் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த கோன் கூட மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மயக்காய் சூப்பர் ஐடியா மயக்கா நல்ல வேலை புதுசிலே ஏதாவது மிக்ஸ் பண்ணுவோம் பழைய சிலேம் மிக்ஸ் பண்ணுறோம் சரி பழைய கோலம் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு தெரியல இந்த மாதிரி பவுலில் மாற்றிக்கிறீங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மயக்காய் எனக்கு ஆர்வமாக இருக்கும் மயக்கா ஹே இருங்க இருங்க பசங்களா ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பார்க்கலாம் பிஎஸ்டின்னு எழுதுவோம் சரியா பார்பி ஷோ தமிழ் அதுக்கப்புறம் எல்லா கோனையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கோன்லேயே முறுக்கு சொடலாம் ஆ இப்போ மிக்ஸ் பண்ணலாம் எப்படி இருக்க போதோ தெரியல ஏ பிசு பிசு பிசுன்னு இருக்குப்பா கையில் தொடவே முடியல கலர் பாருங்களேன் அப்படியே சேஞ்ச் ஆகுது அப்படியே சாக்லேட் கலர் மாதிரி இல்லை ஆமாம் எனக்கு இது பார்க்கறதுக்கு அப்படியே சாக்லேட் கலர் மாதிரி தான் ஆனால் இப்படி தண்ணி மாதிரி போயிடுச்சு முடியலையே இதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணுமே மறுபடியும் பண்ணி ஏய் ஆமாப்பா கோன் போடணும் இந்த ரிசல்ட் நமக்கு தெரியாமல் போச்சு சரி இதில் இன்னும் கொஞ்சம் போரக்ஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் திரும்பவும் பழைய ஸ்டேஜுக்கு வரதானு போரக்ஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு ஸ்லைம் நல்லா கிடைச்சிருச்சுன்னா இது சாக்லேட் ஸ்லை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கலர் பாருங்களேன் சாக்லேட் கலரில் சூப்பராக கிடச்சிருக்கு இரு இரு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கறேன் மயாக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே பாருங்களேன் போரக்ஸ் வாட்ரு போட்டோன்னே ஸ்லைம் சூப்பராக கிடச்சிருச்சு இப்போ அப்படியே அழகாக சாக்லேட் ஸ்லைம் மாதிரியே இருக்குது விளையாடுறதுக்கும் சூப்பராக இருக்குது பார்க்கவே அப்படியே சில்கியாக இருக்குது பாருங்களேன் வாவ் இந்த ஸ்லைம் ரொம்ப சூப்பராக மாறிடுச்சு நீங்கள் வச்சிருந்த பழைய ஸ்லைமுக்கு இதுவே சூப்பராக இருக்குது மயாக்கா நல்ல வேலை உங்ககிட்ட போரக்ஸ் வாட்ரு இருந்துச்சு நான் இந்த கொஞ்சம் நேரம் விளையாண்டு பார்க்க போகிறேன் இங்க பாருங்கிட்ட கொஞ்சம் கைனட்டிக் சாண்ட் இருக்கு அதுவும் இது மேஜிக் சாண்டு இதை நம்ம கொஞ்சமா போட்டு கோன்ல மிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு இருங்க ஃபஸ்ட்டு தனியா ஒரு பிளேட்ல கொஞ்சமா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த சாண்டில் தனியா விளையாடுறதுக்கு சூப்பரா இருக்கும் இங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்கு கொஞ்சமாவே போதும் எல்லாம் போடாத என்ன ஆகு போகுதுன்னு தெரியல எனக்கு கொஞ்சமா போட்டு பாப்போம் என்னமோக்கா நீங்கள் என்ன எடுத்து

சரி ஓகே இப்போ நம்ம எல்லா கலர் ஸ்லைமையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த சாக்லேட் நடுவில் கொஞ்சம் வச்சு மிக்ஸ் பண்ணலாம் வா சூப்பராக இருக்குது நல்லவேளை நம்ம இந்த கலர் நல்ல ஸ்லேம் கோன் மிக்ஸ் பண்ணலை ஆமாம் பசங்களா பழைய ஸ்லைமில் பழைய கோன் மிக்ஸ் பண்ணால் கூட அந்த ஸ்லைம் எப்படியோ நம்ம போரக்ஸ் வாட்டர் போட்டு நல்லா எடுத்தாச்சு ஆனால் கைனடிக் சேனலில் மிக்ஸ் பண்ணது நல்லாவே இல்லை கைனெட்டிக் சேனலில் நம்ம கோன் போட்டு மிக்ஸ் பண்ணவே கூடாது போல இருக்கு சரி ஓகே ஆனால் நீ லாஸ்ட்டாக இந்த கலர்ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் பண்ணது நல்லா தான் இருக்குது எனக்கு இப்போ என் கையில் வச்ச கோழி எப்போ காயின்னு இருக்குது நானும் போய் ஸ்லைமை மிக்ஸ் பண்ண முடியும் எனக்கு வேறு ஆர்வமாக இருக்குது மழைக்காய் இன்னைக்கு ஜாலியாக இருந்துச்சுல